கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குதத்த வசனம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினான்காவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் வாக்குதத்தமாயி நமக்கு என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் இன்றைக்கி யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறீர்களோ கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்க போகிறார் விடுதலை வருமா என்னுடைய வாழ்க்கையில் என்று எதிர்பார்த்துருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்க போகிறார் ஆனால் ஒன்றே ஒன்று செய்யுங்க கர்த்திடத்தில் வாஞ்சியாக இருங்க கர்த்திடத்தில் வாஞ்சியாக இருக்கும்பொழுது அவர் நம்மை இருக்கிறார் அடுத்தபடியாக என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் வே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என் நாமம் தரித்த தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எனவே கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப் போகிறார் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது அவர் அநாதி தேவனாக இருக்கிறார் அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார் அவருடைய கரங்களில் நம்ம வைத்து கர்த்தர் நடத்த போகிறார் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கி அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் நாமத்தை அறிந்த அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் கர்த்தர் நமக்கு தரித்திருக்கிறார் அதனால தான் அநேகர் சொல்லும் பொழுது இவர் கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை பார்த்து என்ன பண்ணுறாங்க அநேகர் சொல்லுகிறார்கள் நமக்கு பெயரே ஆண்டவர் அப்படிதான் வைத்திருக்கிறார் கிறிஸ்து கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்ற என் நாமம் தரிக்கப்பட்ட அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன பண்ண போகிறாரு வைக்கப் போகிறார் இன்றைய நாளில் கூட நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் தெய்வம் நம்மை வைக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டுமா அவருடைய பாதத்தில் வாஞ்சியாய் காத்திருக்க வேண்டுமா கர்த்தர் வாஞ்சியாய் காத்திருக்கணும் ஏனோதானோ என்று அல்ல வாஞ்சியோடு இருக்கணும் ஆனவே கர்த்தர் இந்த முழு அதிகாரத்திலையும் கர்த்தர் நம்மோடு அநேக காரியங்கள் என்ன பண்ணுகிறேன் பேசிக்கொண்டே இருக்கிறார் அடுத்த வசனத்துல கற்று சொல்லுகிறார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் எப்படி கூப்பிடணுமா நம்ம அவரை வாஞ்சியோடு அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்வாரா நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அது மாத்திரம் அல்ல ஆபத்தில் நானே அவனோடு இருந்து வேற யாரும் வர மாட்டாங்க அருமையான பிள்ளைகளே ஆபத்து காலத்தில் வேற யாரையும் நம்ம கூப்பிட முடியாது கர்த்தர் மாத்திரமே நம்மோடு கூட இருப்பார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்த வசனமாய் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினான்காவது வசத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் தரித்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்னு தெய்வன் சொல்லியிருக்கிறார் இந்த வேலையில் எல்லா கண்களை மூடி நம்ம ஜவம் பண்ணலாமா எய் சுவே இந்த நாளில் கூடப்பா நான் வாஞ்சியோடு உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா அப்பா உமக்கு நன்றி ஆபத்தில் நானே உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே ராஜா எனக்கு நேரிடுகிற எல்லா ஆபத்துகள் எல்லாவற்றிலும் என் தெய்வனே உங்கள் கரத்தில் அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சப்பா அண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா உனக்கு ஸ்தோத்திரம்ப்பா என் நாமம் தரிக்கப்பட்டவருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறீங்களேப்பா அண்டபரே நாங்கள் உங்களுடைய பிள்ளைங்க ராஜா அண்டபர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்துல நீர் வைப்பீரப்பா அந்த விசுவாசத்தோடு இதனாலே நாங்கள் துவங்குகிறோம் ராஜா இந்த தெய்வ நீர் எங்களோடு கூட இருந்து ஆ சீர்வதித்து பலப்படுத்துவீராக ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன்